हलो फ्रेंड्स वनकम एपी ना इं कु मिनिस्टर चेनल इनकी नाम पाकपो रेसीपी वरुत मुट मिगुल वांग समल अदी नम्बर चेनल याद सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबूंग पक बिल बटन अलतीको अगर वीडियो उड़न वह सर सूडान वान தேவையான எண்ணெயை விட்டுக்கிட்டு அதில் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கூடவே பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக பெருங்காயத் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாயில்டு எக் நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த பாயில்டு எக் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வறுத்து எடுக்கணும். மெதுவா சேர்த்து விடுங்க. எண்ணெயில வெடிக்கும், அந்த முட்டையில இருக்கிற அந்த உள்ள இருக்கிற கரு வெளிய வராம இருக்குறது தான் இந்த process. மெதுவா வச்சிட்டு மெதுவா நம்ம கிளறி விடணும், பார்த்து திருப்பி விடணும். பாருங்க ஃப்ரை ஆகுது. இதுபோல வறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விடணும். இது எதுக்குன்னா ஸ்டஃப்பா இருக்கும், அந்த உள்ள இருக்கிற கரு வந்து வெளிய வராது. பாத்து செய்யணும். வாணலில இருக்கிற முட்டை பாயில் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொண்ணா எடுத்து தனியா வச்சுக்கலாம். எடுக்கும்போது கீழே ஒட்டிட்டு இருக்கும், அது மெதுவா கரண்டியால மெதுவா எடுக்கணும், இல்லனா பீஸ் பீஸா வந்துடும். பாத்து எடுங்க. அதல இருக்கிற ஆயில் எல்லாம் கொஞ்சம் dry ஆன பிறகு எடுங்க. இதுக்கு அப்புறம் என்ன processனா இந்த வாணலில இருக்கிற ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். தேவையான ஆயில் தேவைன்னா விட்டுப்போ. கொஞ்சம் இப்போ இதில் லவங்கப்பட்டை, லவங்க இலை, அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்கள்ல அது, சேர்த்துப்போம். கொஞ்சம் ஹீட் ஆகி கொஞ்சம் லைட்டாக வறுத்த பிறகு கறிவேப்பிலை சேர்த்துப்போம். நல்லா வதக்குங்க. தேவைப்பட்ட கிரீன் சில்லியை போட்டுப்போம். நீங்கள் எந்த ஒரு சமையல் சமைக்கும் போதும் நம்ம எதை எதெல்லாம் காரம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நம்ம போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துப்போம். நறுக்கப்பட்ட வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எந்த ஒரு நேரத்துலையும் அடி பிடிச்சிக்காமல் பார்க்கணும், கருகிடவும் கூடாது, டேஸ்ட் மாறி போயிடும். டெய்லி ஏதாவது ரெசிபி செய்வீங்க, இது போல் மாற்றி மாற்றி செய்யுங்க, டேஸ்டியாக இருக்கும். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரியான டிஷ்ஷு ஒரே மாதிரியான மெனு போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது, போர் அடிக்கும் வீட்டில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்துக்கலாம். கருகாமல் பார்த்துக்குங்க.
நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம காரத்துக்காக பெப்பரை சேர்த்துப்போம். இது மெயினாக பெப்பர் தான் சேர்க்கணும். சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். வீட்டில் ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, காரத்துக்காக லைட்டாக மிளகாய்த்தூள், எல்லா காண்டிமெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவசர அவசரமாக செய்யக்கூடாது எதையும். எது வரைக்கும் நம்மளுக்கு திருப்தி இல்லையோ அது வரைக்கும் நம்ம வந்து ப்ராசஸ்லேயே இருக்கணும். கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். லைட்டாக கிரேவி மாதிரி வரும், நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து மிக்ஸ் ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. கொத்தமல்லி சேர்த்துப்போம். பாருங்கள் எவ்வளோ மணமாக இருக்குது. செய்யும்போதே டேஸ்ட் நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லையா, பாயில்டு எக்கு, அதை ஒன்று ஒன்றா எடுத்து வைப்போம். இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கிரேவி அந்த முட்டைக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த முட்டையை உடைக்காமையும் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மெதுவாக நம்ம கரண்டியால் மெதுவாக முன்ன பின்ன திருப்பி விடுவோம். சீக்கிரமே அடி பிடிச்சிக்கும், பார்த்துக்கணும். உள்ளே இருக்கிற முட்டை கரு வெளியே வந்துடக்கூடாது, பார்த்து செய்யுங்க. இல்லைன்னா அந்த அழகழகாக இருக்கிற ஆஃப் பாயில் முட்டை, ஆஃப் அப்போ நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம்ல, அது எல்லாம் மிக்ஸ் ஆகிடும், உடஞ்சி போயிடும். பார்த்து எடுக்கணும். நம்ம சாப்பிடும்போது அழகாக இருக்கணும், சுவையாக இருக்கணும் அப்படின்னா மெதுவாக பார்த்து செய்யணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சமையல் முடிஞ்சது. இது போல் வீட்டில் நல்ல நல்ல ரெசிபியாக செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் ஸ்பைசியான டேஸ்டியான ரெசிபியை செஞ்சு வீட்டில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.